கும்பகோணம் அரசு இன்ஜினியரிங் காலேஜ் இயந்திரவியல் துறையில் 4வது ஆண்டு பயிலும் மாணவர்கள் எரிபொருள் செலவையும் சுற்றுச்சூழல் மாசுபடுவதையும் கருத்தில் கொண்டு ஸ்மார்ட் எலக்ட்ரிக் பைக் உருவாக்கியுள்ளனர். கல்லூரியின் இயந்திரவியல் துறையில் 4வது ஆண்டு பயிலும் மாணவர்கள் ஈஸ்வரமூர்த்தி, அனந்தகிருஷ்ணன், கோகுல்வேல் மற்றும் ஓம் ஹரிஹரன் ஆகியோர் இணைந்து ஸ்மார்ட் எலக்ட்ரிக் பைக்கை பேராசிரியர் விக்னேஷ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வடிவமைத்துள்ளனர். மேலும் இதுபற்றி மாணவர்கள் கூறுகையில், இந்த நவீன உலகில் எரிபொருள் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் எரிபொருளின் செலவு மற்றும் சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு நவீன பைக் ஒன்றை வடிவமைத்து உருவாக்கியுள்ளோம். இந்த வாகனம் சோலார் பேனல் பேட்டரிகளுக்கான இன்வெர்டர் உடன் கூடிய டைனமோ ஆகியவற்றை கொண்டு இயங்குகிறது. இந்த வாகனமானது 100% சார்ஜ் செய்யப்பட்டவுடன் 159 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும். மேலும் இந்த வாகனத்தை கொண்டு மணிக்கு 20 முதல் 50 கிலோமீட்டர் வேகம் வரை செல்ல முடியும். இதில் பயன்படுத்தப்படும் பேட்டரிகள் தானாகவே சூரிய கதிர்களை உள்வாங்கி சார்ஜ் செய்து இயங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சூரிய ஒளி அளவு இல்லாத காலங்களில் வேறு வகையில் பேட்டரி சார்ஜ் செய்ய மோட்டாருடன் டைனமோவை கொண்டு இயங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தை உருவாக்குவதற்காக ஆன செலவு சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மற்ற பைக்குகளை காட்டிலும் குறைவானதே. இந்த புதிய கண்டுபிடிப்பின் மூலம் வாகன போக்குவரத்தில் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்றனர். இந்த பைக்கின் செயல்பாட்டை கும்பகோணம் வட்டார போக்குவரத்து அலுவலர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் காணொலி வாயிலாகவும் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் திரு செந்தாமரை அவர்கள் நேரிலும் பார்வையிட்டு மாணவர்களையும் மற்றும் வழிகாட்டின ஆசிரியர்களையும் வாழ்த்தினர். மேலும் இந்த நவீன பைக்கை வடிவமைத்த மாணவர்களையும் வழிகாட்டி ஆசிரியரையும் கல்லூரி நிறுவன தலைவர் திரு திருநாவுக்கரசு, கல்லூரியின் ஆலோசகர் திரு கோதண்டபாணி, கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாலமுருகன், துணை முதல்வர் முனைவர் கலைமணி சண்முகம், கல்விப்புல தலைவர் முனைவர் ருக்மாங்கத்தன், இயந்திரவியல் துறைத் தலைவர் சுந்தர செல்வன் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் அனைவரும் வாழ்த்தி பாராட்டுகளை தெரிவித்தனர். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது மொபைலில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மூலயமா நம்ம வந்துட்டு லாக் அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு ரியல் டைம் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வண்டியை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம்.